இந்த சரி பேர் பார்த்தீங்கன்னா திருகு கல்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து சித்தர்கள் வந்து பாசனங்களை கட்டத்துக்கும் சுண்ணங்களுக்கெல்லாம் இதை வந்து அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க. இதனுடைய மருத்துவ குணங்கள் வந்து ஏராளம். இதை பற்றி மேலே நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை வந்து விஷ்ணு கிராந்தி. இது வந்து நீலம், இதில் மூன்று வகை இருக்குது. அதில் வந்து இது நீல வகையை சேர்ந்தது. இது மிகவும் ஒரு வசியத்தன்மையுடையது, ஆயுதங்கள் மேலே படாமல் காக்கக்கூடிய தன்மை உடையது. இது முறையாக சாரணிகள் தீர்த்து இதனுடைய வேரை நம்ம மையாக செஞ்சு பயன்படுத்துகிறப்போ நம்ம உடம்புல எந்த வித ஆயுதங்களும் நம்ம மேலே படாமல் காக்கக்கூடிய தன்மை இந்த மூலிகைக்கு இருக்குது. இது விஷ்ணு கிராந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நீங்கள் மேலே தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா பூமி சக்கர கைங்கு ஆன்மீக முறைக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு மூலிகையினுடைய கைங்குடைய இலை. இது கடியில் கைங்கு இருக்கும். அதை எடுத்து மூஞ்சி பண்ணி தாக்குறப்போ ஆன்மீ குறைவாக இருக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த பிரச்சனைகளும் சரியாகும். இதை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். விஷ்ணு கிராந்தியில் மஞ்சள், இதுவும் அதே மருத்துவம் உடையது தான். சரி.